ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் ஹஜா. இந்த கிட்டார் அன்பேக்கிங் பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன், கிட்டார் லெசன்ஸ் வந்து நான் கூடிய சீக்கிரம் போட போகிறேன் அப்படின்னு. அதனால் இந்த வீடியோவில் வந்து ஒரு பேசிக்காக நம்ம எப்படி லெசன் ஸ்டார்ட் பண்ணுறது, எதுவுமே தெரியல எனக்கு கிட்டார் பற்றி எதுவுமே தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ லெசன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப பேசிக்கான லெசன்ஸ் கூட, அதாவது ஃபஸ்ட் லெசன்ஸ், நார்மலாக உள்ள ஃபஸ்ட் லெசன்ஸ் தான். ஸோ ரேண்டமாக நடுவில் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இந்த லெசன்ஸ் இருக்காது. ஸோ பேசிக்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த லெசனில் தான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி உள்ள ஒரு லெசன் வீடியோ தான் இது. நம்ம சேனலில் இது வரைக்கும் பியானோ டியூட்டோரியல், கீபோர்ட் டியூட்டோரியல்ஸ், அப்புறம் லாஜிக் ப்ரோ எக்ஸ், மியூசிக் ப்ரொடக்ஷன் டியூட்டோரியல்ஸ் நிறைய போட்டிருக்கோம். இதெல்லாம் நம்ம சேனலோட வீடியோ செக்ஷனில் நீங்கள் போய் ப்ரௌஸ் பண்ணிங்கன்னா இருக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோட வீடியோ அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து கிட்டார் லெசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பேசிக்காக நீங்கள் ஒரு கிட்டார் வாங்கணும். கிட்டார் வாங்குறதுக்கு என்னென்ன பண்ணலாம், எப்படிப்பட்ட கிட்டார் வாங்கணும் அப்படிங்கிற டிப்ஸ் வந்து முன்னாடி ஒரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன், அதை பார்க்கலாம், நீங்கள் பார்த்துருங்க. அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு கிட்டார் வாங்கிட்டீங்க, ஷாப்பில் போய் வாங்கியிருந்தீங்கன்னா டியூன் பண்ணி கொடுத்துருப்பாங்க, பேசிக்காக டியூன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. டியூனிங் முதல்ல கற்றுக்கணும். கீபோர்டு இந்த மாதிரி கீபோர்டு வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் அந்த நோட்ஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈக்குவலாக ப்ளே பண்ணலாம். அல்லது சவுண்டு வந்து நிறையா தர யூடியூப் வீடியோஸ்லாம் இருக்குது, அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்ஸை வந்து நீங்கள் ஸ்டம் பண்ணிவிட்டு பண்ணலாம். ரொம்ப பெஸ்ட் வே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப் இருக்குது. ஸோ ஆப் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டார் டியூனாங்கிற ஒரு ஆப் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு டியூனர் ஆப் அது. இங்கே கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு டியூனர் ஒன்று வரும், அது வந்து இந்த வைப்ரேஷன்லேயே வந்து கனெக்ட் ஆகி பண்ணணும். அதுவும் பெஸ்ட் வே தான், அது வந்து ஒரு 1000 நீங்கள் வாங்க முடியும் நல்ல டியூனர். அதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரொம்ப ஒரு நாய்ஸியான என்விரான்மெண்ட்டில் கூட நீங்கள் வந்து ஈஸியாக டியூன் பண்ண முடியும். ஆப்லாம் டியூன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சென்சாரில் வந்து நம்ம நாய்ஸெல்லாம் சேர்ந்து வர்றதுனால கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். இந்த ஹார்ட்வேர் டியூனர் வந்து அது ட்ரெடிஷ்னல் டியூனர் அது. ஸோ ஃபஸ்ட்டு லெசன் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் உள்ள கிட்டாரோட பார்ட்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? அதை நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்கலி உடனில் இருக்கும் நம்ம அக்கோஸ்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இந்த அக்கோஸ்டிக் கிட்டார் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஸ்டீல் ஸ்ட்ரிங் கிட்டார், சரிங்களா? ஸ்டீல் ஸ்ட்ரிங் கிட்டார், 6-string கிட்டார். இதோட சைஸ் வந்து 39 inch, ஜென்ரலாக ஆவரேஜாக 40 inch இருக்கும், 39-40, ஓகேங்களா? பிகினர்ஸ்க்கு அது ஓகே. ஸோ ரெண்டாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜம்போ வாங்காதீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஸோ இதுவும் ஜம்போ கிட்டார் கிடையாது. இதில் வந்து அடிஷனலாக எனக்கு வந்து இன்பில்ட் பிக்கப் இருக்குது, ப்ளஸ் டியூனர் இருக்குது, சரிங்களா? இதிலே கூட நான் டியூன் பண்ணிக்க முடியும். நீங்கள் கிட்டார் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான், அதுமாரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு 1000 rupees, 1500 rupees அடிஷனலாக ஆகும். நீங்கள் அதிலே வந்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா? இந்த போர்ஷன் வந்து பிரிட்ஜும் வாங்க, சரிங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரிங்ஸை வந்து நம்ம இழுத்து கட்டியிருப்போம். இந்த இழுத்து கட்டி அந்த ப்ரெஷரில் நம்ம இங்கே ஸ்டம்ப் பண்ணும்போது அந்த சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. நீங்கள் வந்து ஒரு ரப்பர் பேண்டோ அல்லது ஒரு எக்ஸ்பேண்டபிள் கம்பியோ அல்லது இருந்துச்சுன்னா நீங்கள் இழுத்து வச்சுட்டு அதை ஸ்டம்ப் பண்ணிங்கன்னா கூட என்ன ஆகிடும் உங்களுக்கு, அந்த சவுண்டு வந்து உங்களுக்கு வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி தான் இதை வந்து. இந்த ப்ரெஷரை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண அந்த பிச்சு வந்து உயர்ந்துக்கிட்டே போகும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுங்க, இப்போ ஸ்டம்ப் பண்ணுறோம். ஸோ பிச்சு வந்து ரைஸ் ஆகிட்டே போகும். ஸோ இந்த பிரிட்ஜ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். என்னோட ப்ரீவியஸ் கிட்டாரில் வந்து இந்த பிரிட்ஜ் தான் வந்து வெளில வந்துருச்சு, சரிங்களா? ஏன்னா ஒட்டி தான் வச்சுருப்பாங்க. ஏனால் வெளில வந்துருச்சு அப்படின்னா, நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாமல் இருந்துட்டேன். யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது அதை லூஸ் பண்ணி வைக்கணும். மெயினாக இந்த ஸ்ட்ரெங்க்தியாக உள்ளது வந்து இந்த ஸ்ப்ரிங்கு உள்ள இருக்கும், அந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் நம்ம வந்து லூஸ் பண்ணி வைக்கணும். வச்சாதான் வந்து கொஞ்சம் நம்ம அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகிடுச்சு, டைட் ஆகிடுச்சு. டைட்டானதுனால என்ன ஆகிடுச்சு, இது நல்லா பிடிக்கிட்டு வந்துச்சு, சரிங்களா? ஸோ அது வந்து ஒரு என்னோடய லைஃப்பில் ஏற்பட்ட அனுபவம். ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கும் அது நடந்திருக்கு, அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த ஹாலோ ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இது வந்து இது உள்ளதான் நமக்கு சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது நம்ம ஸ்டம்ப் பண்ணுறது. அப்போ ஸ்டம்ப் பண்ணுறது கூட நம்ம இங்கெல்லாம் இங்கே ஸ்டம்ப் பண்ண ஒரு சவுண்டு வரும் வருது. ஸோ இந்த சென்டரில் நம்ம ஸ்டம்ப் பண்ணும்போது வந்து நல்ல ஒரு டெப்த்தான சவுண்டு கிடைக்கும், பேஸியான சவுண்ட் கிடைக்கும். ஸோ எப்போவுமே ஸ்டம்ப் பண்ணுறது இங்கே நம்ம ஸ்டம்ப் பண்ணோம். அப்புறம் இது வந்து ஃப்ரெட் போர்டு. ஸோ ஃப்ரெட் போர்டுங்கிறது வந்து இப்போ வயலின் எல்லாமே ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். வயலின்லாம் வந்து உங்களுக்கு இந்த ஃப்ரெட் டிவைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது வந்து ஃப்ரெட்டுங்கிறது ஒவ்வொரு நோட்டு, சரிங்களா? ஒவ்வொரு பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஒவ்வொரு நோட்டு. ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்டீலில் வந்து லைன் பிரிச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஃப்ரெட் டிவைடர்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து டியூனிங்காக உள்ள அந்த போல்ட், அது டைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும், லூஸ் பண்ணும்போது லூஸ் ஆகும் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து உங்களுக்கு ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்கும், இதில் தான் நம்ம வந்து அந்த ஸ்டாப் போட்டுக்கலாம், நம்ம ஷோல்டர் ஸ்டாப்பு. ஸோ அதை கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள், அதே அது வந்து இங்கேயும் நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். சரி, இப்போ வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கும் என்னென்ன நோட்டுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மியூசிக் வந்து பேசிக் தெரிஞ்சிருக்கணும். மியூசிக் பேசிக்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்னில் தான் நம்ம பார்க்க போகிறோம். வெஸ்டர்னில் வந்து எப்போவுமே உங்களுக்கு 7 நோட்ஸ் ஓகேங்களா. இந்த மியூசிக் நோட்ஸ் பற்றிலாம் டீப்பாக தெரியணும்னா நான் மியூசிக் தியரி பற்றி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஸோ நார்மலாக வந்து நம்ம A to G யூஸ் பண்ண போகிறோம். ABCDEFG 7 நோட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அது ஜென்ரலாக சிலேருந்து ஜி, சி டு பி வரைக்கும் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க சி மேஜர் ஸ்கேலுக்காக. அது கீபோர்டை பொறுத்த வரைக்கும் ஓகே, இங்கே வந்து நம்ம ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட பிரச்சனை கிடையாது. இது வந்து பிளெக்ட்ரம். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் வரும் சரிங்களா, மில்லிமீட்டர் சைஸில். ஸோ 1 mm, 0.5 mm, 0.25. பிகினராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 0.75 1 mm வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறது பெட்டர். ஸோ நம்ம ஸ்டம்ப் பண்ணுறோம் இல்லைங்களா, இது வந்து நம்ம ஒன்றுமே டச் பண்ணல, லெஃப்ட் ஹேண்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே டச் பண்ணல. இது வந்து ஓப்பன் டோன் சரிங்களா, ஓப்பன் டோன்னா ஓப்பன் டோன், நம்ம வந்து எதுவுமே டச் பண்ணல. ஸோ இந்த ஓப்பன் டோனாக ப்ரொடியூஸ் ஆகிற டோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸோ இந்த பாட்டம்லேயே நம்ம மேலே போனோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங், அடுத்து இருக்கிற செகண்ட் ஸ்ட்ரிங், தேர்ட் ஸ்ட்ரிங், ஃபோர்த் ஸ்ட்ரிங், ஃபிஃப்த் ஸ்ட்ரிங், சிக்ஸ்த் ஸ்ட்ரிங். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் வந்து இ, செகண்ட் ஸ்ட்ரிங் இது வந்து பி, அடுத்த ஸ்ட்ரிங் தேர்ட் ஸ்ட்ரிங் வந்து ஜி, ஃபோர்த் ஸ்ட்ரிங் டி, ஃபிஃப்த் ஸ்ட்ரிங் ஏ, லாஸ்ட் ஸ்ட்ரிங் அதாவது சிக்ஸ்த் ஸ்ட்ரிங் வந்து இ அகைன். ஸோ இதுவும் இ இதுவும் இ. இது வந்து ரெண்டு ஆக்டிவ் டிஃப்ரென்ஸில் இருக்கும், 2 ஆக்டிவ்ஸ் லோயர், இது 2 ஆக்டிவ்ஸ் ஹையர். ஸோ இப்போ நான் ஏற்கனவே டியூனர் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஆப்பில் இல்லை உங்களுக்கு அந்த ஹார்ட்வேர் டிவைஸில் வந்து இந்த ஸ்ட்ரிங் தான் போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ இதை வச்சு மேட்ச் பண்ணணும் நீங்கள். ஸோ அங்கே ஒரு டோன் ஒன்று வரும், அதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணணும் ஹையர் லோயர் பிச்சு. ஸோ இதை டியூன் பண்ணுறதுக்குன்னு நான் வந்து இன்னொரு வீடியோ வந்து செப்பரேட்டாக போடுறேன். ஸோ அது கொஞ்சம் டீட்டெயிலாக பண்ணணும். டியூன் பண்ண தெரிஞ்சவங்க யார்ட்டையாவது இப்போ டியூன் பண்ணி கிட்டார் வச்சுங்க. ஏன்னா நம்ம இந்த வீடியோவில் வந்து ரொம்ப லெங்க்த்தியாக போயிட்டே இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒரு லெசன் ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஃபிங்கரிங் எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ அதனால் வந்து பார்ப்போம். ஸோ முதல்ல இந்த பிக்கார் பிளெக்டரம் இதை வந்து எப்படி பிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இப்படி தான், இதான் வந்து ப்ராப்பர் மெத்தட். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வீட்டு கீ எடுத்து இப்படி திறப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரையாங்கிள் லைட்டை 50-50 நமக்கு தெரியும், 50% உள்ளே போயிட்டு 50%. சில பேர் வந்து ஃப்ளோட்டிங்காக பண்ணுறாங்க, சில பேர் இப்படி கை வச்சுட்டு பண்ணுவாங்க. நான் எப்போவுமே யங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இப்படி ரெண்டு விரலோ இல்லை மூணு விரலோ இங்கே சப்போர்ட் பண்ணி பண்ணுறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஸோ நம்ம பார்க்காமலே என்ன பண்ணலான்னா கால்குலேட் பண்ண முடியும். இது 1, 2, 3, 4, 5. ஸோ இது பிகினிங்கில் வந்து ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் போக போக ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ ஃப்ளோட்டிங் ஆச்சுன்னா அதுவும் பழகும், பட் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சரிங்களா. ஸோ உங்களுக்கு அது எது வசதியோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் பொறுத்த வரைக்கும் தம்பிங்கர் வந்து நம்ம எப்போவுமே இங்கே வச்சுருப்போம். ஸோ அதனால் வந்து தம்பிங்கர் யூஸ் ஆகாது. இதில் வந்து இது வந்து 1. ஸோ இண்டெக்ஸ் ஃபிங்கருங்கிறது நம்பர் 1, நம்ம நோட்ஸ்லலாம் அதான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மிடில் ஃபிங்கர் வந்து 2, ரிங் ஃபிங்கர் வந்து 3, அப்புறம் லிட்டில் ஃபிங்கர் வந்து 4 சரிங்களா. இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபிங்கர் ப்ராக்டிஸ் பொறுத்த வரைக்கும் இந்த லிட்டில் ஃபிங்கர் வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது. லிட்டில் ஃபிங்கர் வந்து நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ இது வந்து நம்ம மெயினாக பண்ணுறதே வந்து ஹெசிடேஷன்லாம் கொண்டு போகிறதுக்கு தான் சரிங்களா. இப்போ சிட்டிங் பொசிஷன் எப்படின்னா நம்ம நார்மலாக இப்படி உட்காரோம் இல்லைங்களா, உட்காந்ததுக்கப்புறம் ஸோ இந்த போர்ஷன் வந்து நம்ம தையில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு இப்படி வச்சுக்கலாம், சில பேர் இப்படி தேவைப்பட்டால் இப்படி வச்சுக்கலாம் இல்லைங்களா. ஸோ நான் இப்படி தான் வச்சுருப்பேன், என்னோடய போர்ஷன் கரெக்டாக இதை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ஸோ இந்த இது இருக்கீங்களா, இந்த முட்டி வந்து இப்படிலாம் இருக்கக்கூடாது, எதுவுமே டச் ஆகக்கூடாது. ஸோ இதுதான் பொசிஷன், இந்த எல் ஷேப் கிடைக்கணும் சரிங்களா. எப்போவுமே வந்து இந்த ஃபிங்கர் வைக்கிறது வந்து இதுக்கு வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கும், ஃப்ரெட் லைனுக்கு வந்து பேரலாக இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. இப்போ வந்து நம்ம ஸ்டம்ப் பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட் ஸ்ட்ரிங்கில். ஸோ அது வந்து நம்ம முதல்ல டோன் ப்ரொடியூஸ் பண்ண கற்றுக்கணும். ஏன்னா இது வந்து
கீபோர்ட் மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணவனுமே ஒரு டோனை வந்து கிரியேட் பண்ணிடாது, சரிங்களா? நம்ம முதல்ல வந்து டோனை வந்து ப்ரொடியூஸ் பண்ண கற்றுக்கணும். இந்த கிளாஸில் அதுக்கு மட்டும் நான் சொல்லித்தரேன். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கூடிய சீக்கிரம் நான் அடுத்த லெசன் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபிங்கர் எக்ஸசைஸோட நான் போடுறேன். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஓப்பனில் பழகுங்க. ஸோ இது வந்து நார்மலாக உங்களுக்கு ஸ்டம் ஆகிட்டே இருக்கும், சிம்பிளாக நீங்கள் ப்ளே பண்ணலாம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ தம் ஃபிங்கரை வந்து இங்கே இப்படி வச்சுங்க. ஸோ இது வந்து மூவபிள், தம் ஃபிங்கர் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுங்க, ஆனால் கொஞ்சம் மூவபிளாக இருக்கணும். இப்போதைக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பொசிஷனுங்கிறது நான் பற்றி பின்னாடி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷனில் பண்ணுறதுனால முடிஞ்ச அளவுக்கு செகண்ட் ஃப்ரெட்டுக்கு நடுவில் இருந்தால் பெஸ்ட்டு, சரிங்களா? சென்டரில் வந்து இருந்தால் இதை வந்து மூவ் பண்ணாமல் இருந்தாலே நமக்கு வந்து இந்த நாலு ஃபிங்கரை நம்ம ஸ்ப்ரெட் பண்ண முடியும். இது வந்து இ. இப்போ இந்த ஃபஸ்ட் ஃபிங்கரை வச்சு இந்த ஃப்ரெட்டு டிவைடர் இருக்கு இல்லைங்களா, அது மேலே வச்சிடக்கூடாது. அது வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகும். இது வந்து ஹார்மோனிக்ஸ் வாங்க, அது வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ அதுக்கு ஜஸ்ட்டு பிஃபோர் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து இக்கு அடுத்த நோட்டு எஃப், சரிங்களா? அடுத்த இயோட செமிடோன், ஒரு செமிடோன் ஹையர். இது எங்கே வைக்கலாம், இங்கே வைக்கலாமா அல்லது இங்கே வைக்கலாமா இங்கே வைக்கலாமா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பிகினருக்கு வந்து எப்போவுமே டுவர்ட்ஸ் த எட்ஜ், அந்த க்ளோஸ் டு த எட்ஜ், அந்த கரெக்டாக அந்த ஃப்ரெட் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் ஜஸ்ட் முன்னாடி வச்சுங்க. ஸோ ப்ரெஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் இதை பாதியாக வந்து டச் பண்ணிடுறீங்க, அழுத்தம் கொடுக்கல அப்படின்னா இந்த மாதிரி சவுண்ட் வரும். இது வந்து ஜாரிங் சவுண்ட், உங்களுக்கு இதெல்லாம் வராது. இப்போ மியூட்டட், மியூட்டட்னா சுத்தமாக ப்ரெஸ் பண்ணவே இல்லை நீங்கள், சரிங்களா? இது வந்து மியூட்டட் சவுண்ட். ஸோ கரெக்டாக ப்ரெஸ் பண்ணும், ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணும்போது அந்த டோன் வந்து நல்லா ப்ரொடியூஸ் ஆகும், சரிங்களா? ஸோ அடுத்து மிடில் ஃபிங்கர் வச்சு செகண்ட் ஃப்ரெட்டுக்கு நான் பண்ணுறேன். ஸோ இதுவும் நீங்கள் மியூட்டட் சவுண்ட் இல்லாமல் க்ளீனாக பண்ணணும். அதுக்கப்புறம் ரிங் ஃபிங்கர், தேர்ட் ஃப்ரெட்டில் ரிங் ஃபிங்கர், அப்புறம் நம்ம ஃபோர்த் ஃப்ரெட்டில் ஃபோர்த் ஃபிங்கர், அதாவது லிட்டில் ஃபிங்கர், சரிங்களா? இந்த மாதிரி வந்து ப்ரொடியூஸ் பண்ண கற்றுங்க. அதே மாதிரி எல்லா செகண்ட் ஸ்ட்ரிங்லையும் ஓப்பன், ஃபர்ஸ்ட் ஃப்ரெட், செகண்ட் ஃப்ரெட், தேர்ட் ஃப்ரெட், ஃபோர்த் ஃப்ரெட். ஸோ இந்த மாதிரி சவுண்டு வந்து ப்ராப்பராக வரணும். நீங்கள் மூவ் பண்ணும்போது இந்த மாதிரி எல்லாம் சவுண்டு வந்ததுன்னா நீங்கள் இன்னும் ப்ரெஷர் கொடுக்கணும். எங்கே கொடுக்கணும்னா இங்கே கொடுக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சவுண்டு வரலன்னு சொல்லிட்டு இங்கே போட்டு ஹார்டாக வந்து ஹீட் பண்ணுவாங்க, அது தப்பு, சரிங்களா? இது வந்து நம்ம ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறது, ஒரு ஸ்னம்மிங் தான் போகும், ரொம்ப சாஃப்டாக. ஸோ இங்கே தான் நம்ம ப்ரெஷர் கொடுக்கணும் ஆக்சுவலி, சரிங்களா? ஸோ இது வந்து செகண்ட் ஸ்ட்ரிங். ஸோ தேர்ட் ஸ்ட்ரிங் வந்து அதே மாதிரி ஓப்பன், ஃபர்ஸ்ட் ஃப்ரெட், செகண்ட் ஃப்ரெட், தேர்ட் ஃப்ரெட், ஃபோர்த் ஃப்ரெட், ஓகே? அடுத்து ஃபோர்த் ஸ்ட்ரிங்கில் ஓப்பன், ஃபர்ஸ்ட் ஃப்ரெட், செகண்ட் ஃப்ரெட், தேர்ட் ஃப்ரெட், ஃபோர்த் ஃப்ரெட். ஃபிஃப்த் ஸ்ட்ரிங் ஓப்பன், ஃபர்ஸ்ட் ஃப்ரெட், செகண்ட் ஃப்ரெட், தேர்ட் ஃப்ரெட், ஃபோர்த் ஃப்ரெட். சிக்ஸ்த் ஸ்ட்ரிங் ஓப்பன், ஃபர்ஸ்ட் ஃப்ரெட், செகண்ட் ஃப்ரெட், தேர்ட் ஃப்ரெட், ஃபோர்த் ஃப்ரெட். ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து இந்த லாஸ்ட் ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ரொம்ப பெயினியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் விட்டுட்டு பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து உங்களுக்கு பிகினிங்கில் பண்ணும்போது இந்த மெயினாக ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்ட்ரிங்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இம்ப்ரெஷன் நல்லாவே தெரியும். இந்த பதியறதுல அந்த ஸ்ட்ரிங்கோட பதியறது அந்த சிம்ப இது வந்து தெரிஞ்சிடும் நமக்கு ஸ்கின்ல. எல்லா ஃபிங்கர்லையும் பார்த்தீங்கன்னா இந்த டிப்பில் தோல் உரிய ஆரம்பிக்கும், தோல் உறிஞ்சி அதுக்கப்புறம் அது ஹார்டாக, அது ஹார்டாக ஆச்சுன்னா தான் நீங்கள் கிட்டார் ப்ளே பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதனால் என்னடா தோல்லாம் உரியுதுன்னு சொல்லிட்டு கிவ் அப் பண்ணக்கூடாது. ஸோ அது வந்து தோல் உரியணும், தோல் உறிஞ்சி மறுபடியும் ரீக்ரோத் ஆகும், அந்த ஹார்டாகும் அந்த இடம், புரியுதுங்களா? ஈவன் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது அடையில் விட்டிங்கன்னா கூட அந்த மறுபடியும் சாஃப்டாகிடும், சாஃப்ட் ஆச்சுன்னா மறுபடியும் கஷ்டமாயிடும். ஸோ இந்த எக்ஸசைஸை வந்து இதில் பண்ணுங்கள், ஏன்னா நிறைய ரொம்ப லெங்க்தியாக போகுது இந்த வீடியோ. ஸோ இப்போதைக்கு நான் இதை வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் ப்ளே பண்ணுங்கள், இதை ப்ளே பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில், அப்கமிங் நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டேப்னு ஒரு
அதாவது ஸ்ட்ரீட் மியூசிக்கில் வந்து கிட்டார் டேப்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி நான் சொல்லித்தர போகிறேன். அதுக்கப்புறம் அதுலேருந்து நான் வந்து நம்ம எப்படி ப்ளே பண்ணுறது, எல்லா ஸ்ட்ரிங் ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கும் அதில் எக்ஸைஸ், ஒவ்வொரு ஸ்ட்ரிங்க்கும் தனித்தனி எக்ஸைஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இப்போதைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மியூசிக் தியரி இருக்கு இல்லைங்களா, அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். ஸோ அது வந்து நம்ம ஃப்யூச்சரில் தேவைப்படும். மெயினாக அந்த ஷீட் மியூசிக் எப்படி படிக்கிறது அதெல்லாம் நீங்கள் இதில் தனியாக நான் சொல்லித்தர போகிறது, இதில் வந்து டேப் மட்டும் தான் நான் சொல்லித்தர போகிறேன். அதனால் அதை வந்து நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துங்க, அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துக்கப்பேன். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பை பை.